போர் இயக்கத்தின் சார்பில் இங்கு காங்கிரஸ் போர் இயக்கத்தின் மூத்த தலைவர் பகத்தறிவு புகழவன் தந்தை பெரியாரினுடைய பேரப்பிள்ளை டி வி கே எஸ் இளங்கோவன் அவர்களை இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் நிற்க வைத்திருக்கிறார். எனவே வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெரும்புடி மக்களே, நீங்கள் எல்லாம் கைச்சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வேட்பாளர் டி வி கே எஸ் இளங்கோவன் அவர்களை இங்கு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். உங்களிடத்தில் கைச்சின்னத்தில் வாக்கு கேட்டு மாண்புமிகு தமிழகத்தினுடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த வீதி வழியாக நடந்து கொண்டு கொண்டிருக்கிறார். கைச்சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகிறார். 20 மாதங்களுக்கு மேலாக ஒரு சிறப்பான ஆட்சி, மக்கள் பாராட்டுகின்ற ஆட்சி இன்றைக்கு நமது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி அன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அருமை தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று அந்த நிமிடம் முதல் தமிழக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். தலைவர் தளபதியுடைய மிகப்பெரிய சாதனை என்னவென்று கேட்டால், அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை என்னவென்று கேட்டால், நாம் ஆட்சி பொறுப்பேற்கும் போது எங்கே பார்த்தாலும் கொரோனா. இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் கொரோனா நோயை முற்றிலும் இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்ற அக்கறையோடு செயல்படவில்லை. ஆனால் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி தரும்போது, நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது எந்த விதமான மகிழ்ச்சி இல்லை, கொரோனா என்கின்ற அரக்கனை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொல்லி, கொரோனா என்கின்ற அந்த நோயை இந்த நாட்டை விட்டு விரட்டி நம்மை பாதுகாத்தவர், நமக்கு உயிர் தந்தவர் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். இந்த உலகத்திலே கொரோனா வாழ்க்கை சென்ற ஒரே ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு பேருந்தில் பெண்களுக்கு இலவசமான பயணம், இந்தியாவிலே முதல் முதல் பெண்களுக்கு பேருந்தில் இலவசமான பயணம் என்கிற திட்டத்தை தந்தவர் நமது மாண்புமிகு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். சகோதரிகள், உயர்கல்வி படிக்கிற ஹையர் எஜுகேஷன் அரசு பள்ளியில் படித்திருக்கக்கூடிய சகோதரிகள், அவர்கள் கல்லூரியில் உயர்கல்வி படிக்கும் போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை என்று தந்தை ஸ்தானத்திலிருந்து வழங்குகிறேன் என்று சொல்லி 1000 ரூபாய் உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகிற தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். அதே போல் ஆரம்ப பள்ளியில் படிக்கக்கூடிய நர்சரி ஸ்கூல், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி, காலையை சிற்றுண்டி வாங்குற திட்டத்தை துவக்கி வைத்து இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய திராவிட மாடலாட்சியிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மகத்தான சாதனை. இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவமனை, இப்படி பல திட்டங்களை, பல சாதனைகளை நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தினமும் தினமும் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். தமிழர்களுக்காக நடைபெறுகிற ஒரு உன்னதமான ஒரு ஆட்சி. இந்த தொகுதியிலே ஈரோடு திருமகன் அவர்கள் சிறப்பாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அந்த டி வி கே எஸ் இளங்கோவன் அவர்களுடைய அன்பு புதல்வர் அவர்கள், அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மறைந்தது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி. எனவே இந்த தொகுதியில் அவருடைய தந்தை டி வி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் நிற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியும் ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதி விரும்பிய காரணத்தால் இங்கே அந்த டி வி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் இங்கே வேட்பாளராக நின்றிருக்கிறார். எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே, ஒரு இளைஞன் இந்த தொகுதியிலே சிறப்பாக பணியாற்றினார், முதலமைச்சரிடத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். இந்த ஈரோடு மாநகராட்சி, இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை இந்த மாநிலத்தில் ஒரு முன்மாதிரியான தொகுதியாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் மிகவும் சிரமப்பட்டார். ஒரு பண்பானவர், அன்பானவர், அனைவரிடத்திலும் கனிவோடு பழகக்கூடிய மிகவும் ஒரு அற்புதமான ஒரு இளைஞர். அவர் இழந்தது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. எனவே அந்த குடும்பத்தில், ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் அண்ணன் டி வி கே எஸ் இளங்கோவன் அவர்களை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நிற்க வைத்திருக்கிறார். எனவேதான் உங்களை நாடி வந்து, உங்களை தேடி வந்து
இந்த குடியிருப்பு பகுதியில் இந்த சச்சா நகர் பகுதியில் நாங்கள் எல்லாம் அன்போடு பண்போடு உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்று கேட்டால், திரு ஈவேரா திருமகன் அவர்கள் விட்டு சென்ற பணியை, மகன் விட்டு சென்ற பணியை தந்தை தொடர வேண்டும். அதாவது மகன் விட்டு சென்ற பணியை தன் தந்தை தொடர விரும்புகிறார். அவருடைய தந்தை அண்ணன் நீவிகே இளங்கோவன் அவருக்கு நீங்கள் அனைவரும் கைச்சிறத்தை வாக்களிக்கும்படி உங்கள் பாதங்களை தொட்டு நாங்கள் வழங்கி கேட்டுக் கொள்கிறோம். அன்பார்ந்த தாய்மார்களே, இங்கு நிற்பது அண்ணன் நீவிகே இளங்கோவன் என்று பார்க்காதே. இங்கு நிற்பது யார் என்று கேட்டால் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இங்கு வேட்பாளராக நிற்கிறார். நம்முடைய அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் இங்கு வேட்பாளராக நின்றிருக்கிறார். இதை மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்று ஒரு இடத்திலும் பேசும் பொழுது நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய வேட்பாளர் மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் நீவிகே இளங்கோவன் அவர்கள் மக்கள் மத்தியிலே திறந்த வாகனத்திலே பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர் மக்களிடத்தில் வாக்கு கேட்கும் பொழுது அவர் சொல்வது என்னவென்று கேட்டால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கேட்டால் அது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி. எனவே எல்லா தொகுதியிலும் எங்கெங்கே காங்கிரஸ் பேர் இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியைச் சேர்ந்தவரெல்லாம் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தளபதி ஸ்டாலின் தான் சட்டமன்ற உறுப்பினர், அவர்தான். அதுபோல இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நின்றிருப்பது ஈவிகே இளங்கோவன் இல்லை, இங்கு நின்றிருப்பது யார் என்று கேட்டால் தளபதி ஸ்டாலின், தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களே இங்கு வேட்பாளராக நின்றிருக்கிறார். எனவே கைச்சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று உங்களிடத்திலே நமது வேட்பாளரை கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அன்பார்ந்த வாக்காளர்களே, உங்களை அன்போடு பண்போடு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதெல்லாம், தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நம் தமிழகத்தில் எப்படி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதற்கு முன்பு ஒரு 10 வருடங்கள் நடந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று உங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பு 10 வருடங்கள் நடந்த ஆட்சி. ஆனால் நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒரு திராவிட மாடல் ஆட்சி, அற்புதமான ஆட்சி. நம்முடைய தலைவர் இதை உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வருகிறாரே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இவர்களை போன்ற அமைச்சர்கள் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுகிறார்கள். தலைவர் தளபதி என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துகிறார்கள். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்கள் பாராட்டுகின்ற ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இன்னைக்கு பல்வேறு நிறுவனங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தது, இந்தியாவில் ஒரு சிறந்த தலைவர் யார் என்று கேட்டால் இந்தியாவில் சிறந்த தலைவர், தி பெஸ்ட் லீடர் இன் இந்தியா, தி பெஸ்ட் லீடர் இன் இந்தியா ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் இஸ் தி பெஸ்ட் லீடர் இன் இந்தியா, தி நம்பர் ஒன் சீஃப் மினிஸ்டர், தி பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் இந்தியா, இன் ஆல் ஓவர் இந்தியா, தி நம்பர் ஒன் சீஃப் மினிஸ்டர் இஸ் ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் என்று வெளிநாட்டு நிறுவனங்களும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் இன்றைக்கு தலைவர் தளபதியை பாராட்டிக் கொண்டிருக்கிறது.